ஒன்று விட்டு தானடா போட சொல்லு அந்த சீன்ஸ் பார்க்கறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது அவங்களுக்கு பதட்டமாக இருக்க மாதிரி நாங்கள் இன்னுயுமே பதட்டமாக இருக்கும் போல அப்படின்ற மாதிரி தான் அந்த எல்லாம் போயிட்டு அந்த சேம் டைம் எனக்கு ஆக்சுவலி நிறைய கிட்ஸ் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அவங்க சொல்லிவிட்டு அவங்க அவங்க ஓடி வராங்க அப்பா அம்மா நின்று இருக்கும்போது பார்த்து கிட்ஸ் ஓடி வந்துட்டு நான் உங்களை ஹாப்பிட்டில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது

ஸோ அதே மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ராக்கி வந்து நினைப்பான் நாங்கள் சீனில் நானும் ரதி மாமும் இருக்கவும் சிரிச்சிருவோம் அது தயவு செஞ்சு சிரிக்காத நீ நான் சிரிக்க மாட்டேன் நீங்கள் சரிங்க நான் அப்படி அப்படி தான் இருக்கும் சங்கமம் பிரீமியம் பிளாட்ஸ் அன்புலாஸ் அட்மணபாக்கம் ஃபார் புக்கிங் கான்டாக்ட் நைன் ஃபைவ் சினிமாஸ் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சுந்தர்சியின் அரண்மனை ஃபோர் திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது குமுதம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் மூலமாக தேடப்படும் கப்புல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க அர்ஜுன் அண்ட் ரீனா அப்படின்ற பேர்ல தீபா பலா அண்ட்

ஓகேங்க சோ एक्चुअली வந்து இது வந்து உங்களுக்காக யோசிச்சதுதான் ஓகேவா டேய் சும்மா சும்மாரா நானே நொந்து போய் இருக்கேன் bro நீங்க வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து ஒரு ஒரு படம் பண்ணனும் நம்ம ஏதாவது ஒன்னு பண்ணனும்னு சொல்லிட்டு ஆசைப்படும்போது வீட்ல போய் சொல்லுவோம் உங்க வீட்ல நீங்க சொல்லும்போது ரவுண்டு கட்டி உட்கார்ந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படியா ஆமா ஃபர்ஸ்ட் ஜாயின் ஃபேமிலி bro நாங்க சோ பேசறதே எல்லாரும் சேர்ந்து தான் டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அதே உண்மையுமே நெட்லேல நடுவில் உட்காந்து எல்லாமே ரவுண்டு கட்டி கட்டிதான் உட்காந்துருந்தாங்க நீ என்ன பண்ண போற இது பண்ண போனா நாங்க யாருக்கும் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது லைக் நீ போனேன்னா நீ மட்டும் தனியா சர்வே பண்ற மாதிரி தான் இருக்கும் எங்க ஹெல்ப் எதுமே எங்காலும் எதுவுமே கொடுக்க முடியாது அதே தான் இன்டேரக்டா அப்படிதான் சொன்னாங்க சொல்லிட்டு கடைசியில உன்னோட இஷ்டம் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வழி அமிச்சு விட்டாங்க

இருப்பாங்க அதுக்குள்ளேயே நாங்கள் ஸ்வாப் பண்ணி பண்ணியிருக்கோம் நான் கூட வந்து விக்கி மாஸ்டர் கூட பண்ணியிருக்கோம் அவரும் வேற பொண்ணு கூட ஸ்வாப் பண்ணி பண்ணியிருக்காங்க பட் எங்களோடது நிறைய வியூஸ் போடுது ஸோ அதனால் நாங்கள் அப்படியே கன்டினியூ பண்ண முடியும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் நாங்களுமே நிறைய யூடியூப்லேயே உடைச்சி தான் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போகும்போது பேராக ரிஜிஸ்டர் ஆகக்கூடாது ஸோ இண்டிஜுவல் இண்டிஜுவலாக ரிஜிஸ்டர் ஆகணும்னு நாங்களுமே அதை உடைச்சிருக்கோம் ஆடியன்ஸை விட நாங்களுமே உடைச்சிருக்கோம் பட் ஆடியன்ஸ் மாறிடுவாங்க ஸோ இப்போ இப்போ பாட்னி குருவோட ரவி அனிதா அவங்களோடது நல்லா போச்சு ஸோ எந்த சாரிகேஷ்மே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் கேரக்டர் நம்ம எப்படி பிளே பண்றோம் தான் ஸோ பேர் மாறிட்டே இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ சாரிகேஷ் ப்ரோ நம்மளுடைய லுக்குக்காக இந்த ரோல் வேணும் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க ஸோ தங்களுடைய ஆசை எனக்கு இது பண்ணணும் என்னுடைய டெஸ்டினி இதுதான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்கா எனக்கு எல்லா ரோலும் ட்ரை பண்ணணும் ஆசை இப்போ ஒரு பர்டிகுலர் இதுன்னு அப்படின்னு இல்லை இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு மாதிரி பிசிக் நல்லா இருந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்றேன் அப்போ அவங்க கூப்பிட்டு இல்ல இந்த கேரக்டருக்கு நல்ல பிசிக் இருக்க கூடாது ஸோ பிசிக் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கொஞ்சம் மாத்த வேண்டியதா இருந்துச்சு இதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் ஒரு ரோல் கொடுத்தாங்கன்னா அந்த கேரக்டருக்கு என்ன டிமாண்ட் பண்ணதோ அதே எனக்கு கொடுக்கணும் தான் எனக்கு ஆசையா இருக்கு ஒரே இதை மெயின்டைன் பண்ணும் எல்லாம் மாற்ற முடியுமோ அதெல்லாம் மாத்திட்டு இருக்கணும்னு ஆசை ஸோ மேக்சிமம் வந்து இந்த நைட் அவுட் போற மாதிரி சில சீன்ஸ்லாம் வந்து இருக்கும் ஸோ அதுதான் உங்களை உங்களை உங்க லவ்வே வந்து சேர்த்து வச்ச ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த நைட் அவுட்ல உங்களுக்கு வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னென்ன என்ன மாதிரியான மெமரிஸ்லாம் கிரியேட் ஆயிருக்கு ஆக்சுவலாக அதாவது நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேட்குறேன்னு சொல்லிட்டு

ஒன்று விட்டு தானடா போட சொன்னேன் ஃபுல்லாக வந்து வெப் சீரிஸ் பாக்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபன்னாகவும் இருக்குது திடீர்னு பார்த்தா என்னடா பதட்டப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் ஒரு ஒரு டாக்டர் பேஸ்டான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது சோ உங்களுக்கு வந்து இது பழக்கப்பட்டது அதாவது படிக்கிறீங்கனால நம்மளால படிக்கிறீங்க தானே படிச்சேன் படிச்சேன் ஓகே இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் விஷயங்கள் ஆக்சுவலி எங்கள் டாக்டர் கிடையாது பட் இருந்தாலும் அதை எப்படி வந்து அடாப்ட் பண்ணி இதை பார்க்குறேன் ஐயா நான் பார்க்குறேன் அதான் கேட்க வந்த அர்த்தம் இல்லைன்னா நான் பேசிக்கலி இதில் எனக்கு டாக்டர் மாதிரி விஷயம்ஸ் எதுவுமே இல்லை ப்ரோ ஸோ நல்லா அடாப்ட் பண்ணுற மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை மேனேஜ்மெண்ட்டாக அதை நான் பார்க்குற மாதிரி தான் அதை போயிட்டே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட் டூ எபிசோட் வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அப்பா கூட இருக்கேன் அந்த மேனேஜ்மெண்ட் நான் பார்க்குறேன் அந்த ஒரு இதுதான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு ஸோ அந்த இதுன்னு எனக்கு டாக்டர் வைஸ் எனக்கு பெருசாக எதுவும் இதாகலை என்ன சொல்றது எனக்கு அந்த சீன்ஸ் வரல இல்லைங்களா ஸோ அது நான் செப்பரேட்டா அதுக்காக நான் எஃபோர்ட் பொண்ணுன்ற இதுக்கே படாத பாடுபடுத்துறாங்க அப்படின்னா இல்ல இது நான் பண்ற வரைக்கும் எனக்கு ஐ வாஸ் ரியலி ஹாப்பி ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரேன் நான் அவங்க ஷூட் பண்ணும்போது பார்ப்பேன் இல்லைங்களா அது ரொம்ப என்டர்டெயினிங்காக இருந்துச்சு ஒரு ஒரு இதுவும் அவங்க ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் பிகாஸ் நிறைய பேருக்கு எல்லாமே இந்த டேர்ம்ஸ் ரொம்ப புதுசு மேபி இவங்களுக்கு அது தெரியுமா இருக்கு இவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இந்த இந்த டேர்ம் இந்த மாதிரி சொல்லலாம் இந்த மாதிரி இவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அந்த டேர்ம்ஸ் வச்சு அவங்க நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்றதுனால அந்த சீன்ஸ் பாக்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு அவங்கள பதட்டமா இருக்க மாதிரி நாங்களே உண்மையிலேயே பதட்டமா இருக்கு போல அப்படின்ற தான் அந்த போயிட்டு இருக்கோம் எப்படின்னா நம்ம ரொம்ப சைலண்டா போகும் நல்லா ஜாலியா போகும் ஹாஸ்பிட்டல் சீன் வரும்போது உண்மையில எனக்கு வந்து எதாவது பண்ணி தொலைகிடாதான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப ஒரு பதட்டப்படுத்தக்கூடிய ஒரு இதாக தான் இருந்துச்சு ஸோ உங்களுக்கு வந்து டாக்டர் எம்பிபிஎஸ் இதெல்லாம் வந்து நீங்க படிச்சிருக்கிறீங்க ஸோ அது ரிலேட்டடான கண்டென்ட் வரும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த

டாக்டர்னு சொன்னாங்க ஸோ நான் இன்னும் இன்டர்ன் பண்ணல ஸோ இன்டர்னுக்கு தான் நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இதுவுமே இன்டர்ன் பண்ற மாதிரி ஸோ எனக்கு எல்லாமே ரிலேட்டபுளாக இருந்தது எல்லாமே இந்த பொண்ணு தனியாக ஸ்ட்ரகிள் பண்ணுறது எல்லாமே எல்லா விஷயமே வந்து ரீனா இஸ் அல்மோஸ்ட் ஒரு செவன்டி பர்சன்ட் என்னோட லைஃப்ல ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்தது ஸோ ஐ செட் ஒய் நாட் கண்டிப்பாக பண்ணலாம் ஒரு ஹாட் ஸ்டார் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைச்சா யார் தான் நோ சொல்லுவாங்க அதுவும் அப்கமிங் யூடியூப்லேருந்து வராங்க அப்படின்னா சான்சஸ் கொடுக்கறதே ரொம்ப கஷ்டம் ஸோ லீடாக ஐ அம் தேங்க்ஸ் டு ஷாமன்னா அண்ட் தீபக் சார் அண்ட் தென் ராஜவேலு சார் ஸோ ஸோ ரிலேட் ஆகுது சார் எந்த விஷயம் உங்களுக்கு வந்து ரிலேட் ஆகுது நினைச்சேன் நினைச்சேன் நிறைய இன்டர்வியூ கொடுத்து இன்டர்வியூ கொடுத்து அவங்க வெரி பிராக்டிக்ஸ் ஆயிட்டாங்க நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது இன்னும் நினைச்சேன் இந்த சென்ஸ் வந்து இப்போ ரீனாவும் ஒரு டாக்டர் இன்டர்ன் பண்ண வந்திருக்கா சோ அதே மாதிரி நானும் முடிச்சுட்டு இருக்கேன் இன்னும் இன்டர்ன் பண்ண போல ஷி இஸ் ஆல்சோ லைக் தனியா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கா அவள் அவளோட விஷயங்கள் எல்லாத்தையும் பார்ப்பா சோ சேம் ஐ ஐ ஹேண்டில் மை நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கிறீங்க ஐ ஹேண்டில் மை எவ்ரி திங் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் சோ தனியா எல்லாம் இது எல்லாமே கொஞ்சம் ரிலேட்டபுளாக இருந்தது ஓகே அவ்வளோதான்

எனக்கு உங்களோட ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப திடீர்னு பார்த்தா சைலண்டான ஒரு கேரக்டராக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்றதுக்கான ஓ சேஞ்ச் ஓவர் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க ஆக்சுவலாக சேஞ்ச் ஓவர் இல்லை ப்ரோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அர்ஜுன்ற கேரக்டர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுறது வந்து ரீனாட்ட மட்டும்தான் ஸோ அந்த இடத்துல அந்த இடத்துல மட்டும்தான் பாசம் எங்குதுன்ற மாதிரி அவங்க அங்கே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் ஸோ அங்க மட்டும் அவன் ஒரு மாடியும் இருப்பான் சேம் டைம் கிட்ட ஸ்டபர்ன் அந்த ஒரு இது அந்த அவன் கேரக்டர் வேஸ்ட் அந்த மாதிரினால சேஞ்ச் ஓவர்ன்ற அந்த ஒரு இந்த இன்சிடென்ட்ஸ் எதுவுமே வரல ப்ரோங்க ஓகே ஸோ ஏதோ ஒரு வகையில நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற விஷயங்கள் இருக்குல்ல அது வந்து நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கும் எல்லாத்தையும் கடந்து எனக்கு இது பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எதுனால வருது பண்ணியே ஆகணும்னா எனக்கு நடிக்கணும் அது மட்டும்தான் எனக்கு வேற எந்த தாட்டுமே இல்லை நடிக்கணும் நடிக்கணும் நடிச்சுட்டே இருக்கணும் அது எப்போவா இருந்தாலும் சரி எனக்கு சான்ஸ் கிடைச்சா ஆல் பீல் அக் ஆம் லக்கி இந்த சான்ஸ் கூட எடுத்துக்கோங்களேன் அல்ஸ் எம்லி ஆம்லி லக்கி இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு எத்தனையோ பேர் தேடிட்டு இருக்காங்க இத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து கரெக்டா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஷாம்னா கண்ண நான் மாட்டினேன் அதனால ஐ யோஸ் லக்கி அவர் பாட்டு ஏய் இந்த பையன் ஓகே இந்த பையன் கேரக்டர் பண்ணுவான் நீன்னு சொல்லி ஹீ டுக் மீ டு தீபக் சார் அங்க தீபக் சரும் ராஜா சரும் உட்கார்ந்துட்டு இருந்தார் அவங்க ரெண்டு பேரும் பாட்டு ஆடிஷனா வச்சுட்டு அவங்க செலக்ட் பண்ணது தான் நான் அந்த கண்ண நான் மாட்டினதுனால நான் எனக்கு இது கிடைச்சது இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க யா சான்ஸ் கிடைக்கிறதும் மத்தவங்க நான் மாட்டிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஃபேன் சொல்லுவாங்க பாத்தீங்களா உங்களுக்கு இந்த வெப்சீரிஸ் மூலயமா உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபேன் ஃபேன் நடந்திருக்கு ஆக்சுவலா

அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு போட்டோ எடுக்கணும்னு ஆசை அப்படின்னா சோ அது அப்பா அம்மா முன்னாடி கேட்டப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலி நிறைய கிட்ஸ் ரெகக்னைஸ் பண்றாங்க அவங்க சொல்லிட்டு அவங்க அவங்க ஓடி வராங்க அப்பா அம்மா நின்று இருக்கும்போது பாத்து கிட்ஸ் ஓடி வந்துட்டு நான் உங்களுக்கு ஹார்ட் பீட்ல பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் யா அந்த மொமெண்ட் இருக்கு பாத்தீங்களா அப்பா அம்மா விட்டுட்டு அவங்க ஓடி வராங்க அது ரொம்ப க்யூட்டா இருக்கு ஓடி போகும்போது அப்பா அம்மா விட்டுட்டு வராதீங்க போய் பண்ணலீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏர் ஆல்சோ கம்ஃபர்டபிள் நீங்க தானே போட்டோ எடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொமெண்ட்லாம் அது பார்க்கும்போது உங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்தியா நம்ம பிள்ளையே தான் அவங்க அதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த அவங்க அப்பா அம்மா முன்னாடி எடுக்கும்போது போது அவங்க போட்டோ எடுத்துட்டாங்க நான் கேமரா பாக்கல நான் அப்பா அம்மாவா தான் இப்படி ஒன்றரை பாட்டு அவங்க அப்படியே பெருமையா அப்படியே அப்படியே நின்று அந்த மோமெண்ட் மறக்கவே முடியாது என்ன விட அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க நிறைய பேர் அவங்களும் திட்டி இருக்காங்க நான் வந்து இப்ப ப்ராப்பர் எதுவுமே ஆகுறுதல அப்படின்னு சொல்லி அவங்களும் திட்டி இருக்காங்க என்னோட அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க பரவாயில்ல நீ பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ணனால அப்பா அம்மா தான் போட்டோ எடுக்க பார்க்கும்போது அவங்கள பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அந்த ஹாப்பினஸ் பாக்கும்போது அது வேற எதுவுமே இல்ல ப்ரோ அதோட வேற சந்தோஷம் அதான் எண்ட் ஆஃப் தி டே நம்ம வந்து மத்தவங்களை முன்னாடி பார்த்தியா அப்படில்லையா அதான் நமக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுது உங்களுக்கு அதே மாதிரி என்ன மாதிரியான ஃபேன் மூமெண்ட்லாம் நடந்திருக்கு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லா ஃபேன்லாம் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படிலாம் கிடையாது ஆஹ் வந்து என்ன இந்த டிசிஷன் எடுக்கும் போது நானெல்லாம் எடுக்கல ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு ஃபீமேல் லீட் கேட்டிருக்காங்க நான் என்னோட பிக்சர்ஸ் அமைச்சிருந்தேன் பட் நான் வந்து தஞ்சாவூர் சைடு பள்ளத்தூர் அந்த தான் என்னோட நேட்டிவ் நான் இருக்கேன் ஸோ நம்ம ஊர் சைட்ல எல்லாம் மாட்டாங்கன்னு சொல்லி நானே அந்த கால் ஆஃப் பண்ணிட்டேன் இல்லைங்க வீட்ல ஒத்துக்கலன்னு ஸோ ஒன் வீக்குக்கு அப்புறம் நான் அம்மாக்கிட்டையும் அண்ணா கிட்டேயும் இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் தேர் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க ஒரு விஷயம் பண்ணன்னு சொல்லும் உடனே அவங்க ரெண்டு பேரும் என்ன திட்டினாங்க எங்களுக்கு கேட்காம எப்படி நீ நோ சொன்ன ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கிற ரொம்ப கஷ்டம் அதுவும் சினிமால கூப்பிட்டுருக்காங்கன்னா நீ போ போய் பண்ண நீ அம்மாவும் என் அண்ணாவும் தான் சொன்னாங்க நல்ல பேரண்ட்ஸ் யா எனக்கு அது எனக்கு இன்ன வரைக்கும் அது ரொம்ப ஷாக் இப்ப வரைக்குமே நான் வந்து தேர் நாட் லைக் ரொம்ப ரிஸ்டிக்லாம் பண்ண மாட்டாங்க என்னை நம்பி என்னை எல்லா இடத்துக்குமே விடுவாங்க சோ அதே மாதிரி இப்போ வந்து எல்லா இடத்துலயுமே வந்து என் எல்லாம் வந்து அம்மாவா நீங்க சோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து எங்க அம்மா பேர் வந்து சுமதி சோ சுமத்தியோட பொண்ணு இவங்க அப்படின்னாங்க இப்போ வந்து அந்த யூடியூப்பில் வராங்களா அவங்களோட அம்மா இவங்க அவங்களோட அண்ணா இவங்க ஸோ என் அண்ணா வந்து இவங்க அண்ணா இன்னைக்கு கேட்டாங்க இவங்க தான் அம்மாவா நம்பவே மாட்டேன்காங்க அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் பார்த்து தான் நம்புனாங்க அப்படின்னு சொல்லும்போது தேர் ஹாப்பியா ரொம்ப ஹாப்பியர் என் அம்மா வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட்டு சின்ன வயசுல இருந்து லைக் அந்த ஃபேன்சி டைஸ் காம்படீஷன் இதுலலாம் வந்து பயங்கரமா இன்ட்ரஸ்டுவா இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு எல்லாமே பண்ணுவாங்க சொல்லிக் கொடுக்கறதுல இருந்து சார் இந்த இந்த மாதிரி கேரப்போ கேள்வி எல்லாம் கேட்டால் ஒன்னை அடிச்சா கொண்டு விடுவாங்க அது வரைக்கும் அந்த காம்பிடீஷன்லாம் பண்ணுவோம்ல வெரி இன்ட்ரெஸ்ட்டா ஸோ இப்போ வரைக்குமே அவங்க எல்லாமே

ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க மொச்சா இது பண்ணிருக்கேன் ஏ நான் பண்ணிருக்கியாடா அந்த மாதிரி இருக்கு பாலே எப்படி இருக்கும் அதே அந்த மாதிரி அதே ரெண்டு விதமாவும் இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸுன்றது ரெண்டு எல்லாமே ஒரே மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா சிலவங்க அவங்க வந்துட்டு பார்த்தா என்கரேஜ் பண்ணுவாங்க பண்ணிட்டு இருப்பேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு இப்போ வசந்தனு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் ஸோ எனக்கு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்கறதே அவன் தான் எப்போவுமே நீ பண்றா நீ பண்றா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரீயாக ஆகிற டைமில் அந்த ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துருப்பான் ஸோ அவன் அந்த மாதிரி அந்த மாதிரி டைப்பு

சோ uh, <laughs> <laughs> so, bro வந்து நீங்க வந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. வந்து ஒரு friend நல்ல friend அதுலயேமே நமக்கு சில फ्रेंड्स வந்து நமக்கு ஒரு கிரஷ் பிடிச்ச பொண்ணு வரும்ல அது நாட் லவ். சோ ரொம்ப பிடிச்சிருக்கு கூட இருக்கணும். அது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போகாது எதுக்கு ரீனாவை

இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஓனரா இருக்கிறீங்க உங்களுக்கு வேற பொண்ணு கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு நடக்கல ஒரு அரிசி பொண்ணை தேடிட்டு நடக்கிற ஆளும் இல்ல சோ அவனுக்கு சில லைக் போனோம் லைட்டா வந்து சரக்கு போட்டோம் அவ்வளவுதான் அவனாச்சி அவனோட சரக்கு அவனோட உலகம் அவ்வளவுதான் சும்மா ஜாலியா சுத்திட்டு இருக்கணும் அவ்வளவுதான் அந்த இடத்துல வந்தது ரீனா அந்த ஒரு இதுதான் தவிர அவனுக்கு அது அதை நோக்கி அவன் போல உங்களுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல மேனேஜ் பண்ணுறதுக்கான தகுதிகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தகுதி இருக்கா இல்லையா

அர்ஜுனுக்கு எது ஒண்ணுன்னா ரீனா தான் நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணுவோம் அர்ஜுனுக்கு எது ஒண்ணுன்னா ரீனா அண்ட் ரவி அர்ஜுன் கூட இருப்பாங்க அதே மாதிரி நவீனுக்கு ஒரு கஷ்டம்னா அங்க வந்து தேஜு நிப்பா ஸோ அதே மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ல பாத்தீங்கன்னா வந்து ராக்கி வந்து நிப்பான் ஸோ குணாவுக்கு யாரு பாத்தீங்கன்னா ராக்கி இருப்பான் ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஒரு அவங்களோட பாட்டுல வந்து ஒவ்வொருத்தவங்க துணைக்கு இருந்துட்டே இருப்பாங்க ஸோ அந்த விஷயத்துல எங்களோடது ஜேர்னி கொடுத்தப்போ ரொம்ப ரீனா ரீனாவுக்கு யாரு பாத்தீங்கன்னா லைக்

ஓகே சோ அனுமோல் மேம் அதாவது ரதீன் மேம் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து உண்மையிலேயே அவ்வளவு இரிட்டேட்டிவான கேரக்டர் ரதீன் மேம் வந்து சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரதி மேம் வெரி ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஆஹ் அவங்க நீங்க அந்த பிரேம்ல அன்ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா அது கிடையவே கிடையாது ஆமா ஃபர்ஸ்ட் டே ஆமா ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ ஷி கேமன் அவங்க பயங்கர சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க மலையாளம்ல நிறைய மூவிஸ் பண்ணிருக்காங்க அந்த அந்த ஆட்டிடியூட் எதுவுமே இல்ல யா ஃபர்ஸ்ட் எப்போ ஷிகிம் ஹாய் உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க லைக் மேம் இந்த மாதிரி நல்லா பேசுவாங்க இப்போ கூட டெய்லி வந்தா நாங்க சீன்ல நானும் ரதி மாம இருக்கமோ சிரிச்சிருவோம் அவங்க தயவு செஞ்சு சிரிக்காத நீ நான் சிரிக்க மாட்டேன் நீங்க சிரிங்க நான் அப்படி அப்படிதான் இருக்கும் தயவு செஞ்சு சிரிச்சிடாத நீ அப்படி அந்த மாதிரிதான் இருக்கும் வெரி ஸ்வீட் பர்சன் ஓகே அவங்களும் பாத்தீங்கன்னா இப்போ சும்மா தாங்க நாங்க பேசிட்டு இருக்கும்போது ஈவினிங் டைம்ல சும்மா நாங்க மேம் வந்துட்டு என்னவோ அது ஆப்பம் சாப்பிட்டேன் கேரளா ஆப்பம் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஐயோ சூப்பருங்க எனக்கு சென்னையில எங்க கிடைக்கும் தெரியல அப்படின்னப்போ இல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு கடையில அப்படின்னு ஓகே பாத்துக்கலாம் ஓகேப்பா இன்னொரு கிடைச்சுன்னா வாங்கி தரணும் அவங்களுக்கு அப்படின்னாங்க அரை மணி நேரத்துல வந்துருச்சுங்க அது வந்துட்டு குடுக்குறாங்க சாப்பிட்டு இதான் அப்படின்னா ஆக்சுவலி செம்மையா இருந்துச்சு

சரி இப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க ஒரு ஃபேமிலி மாதிரி தாங்க இருக்காது மொத்த செட்டுமே இல்ல பார்க்கும் போதே தெரிகிறது எனக்கு மொத்த செட்டையும் சரி ஓகே ஸோ நீங்க இவ்வளவு நிறைய படங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ நாங்களும் அதை பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ நீங்க ப்ரோ ஒரு ஒரு ஃபேமிலியரான ஒரு ஆர்டிஸ்டாக இப்போ வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நிறையா படங்கள் பண்ணுங்கள் நீங்களும் நிறையா படங்கள் பண்ணுங்கள் கீப் என்டர்டெய்னர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ